நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சந்திரனுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜாதகம் பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா, அல்லது நம்ம முன்னே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா, சந்திரா லக்கணம், சந்திரனை மையமாக வச்சு இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வர்றதை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் அஸ்ட்ராலஜர்ஸ் லக்னம் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் மட்டுமே வச்சுக்கிறாங்க, சந்திரனை தவிர்த்துறாங்க அப்படிங்கிறது பெரிய முன்னோர்கள் இருக்கக்கூடிய ஜோதிடர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குங்க. அப்போ சந்திரனுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும், சந்திரனை வச்சு என்னெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதாவது இந்தியாவில் வந்துட்டு இந்திய அஸ்ட்ராலஜியோடு சேர்த்து மேற்கிந்திய அஸ்ட்ராலஜியை எழுதின அலன் லியோங்கூட, நான் ஜோதிடத்தில் இந்திய ஜோதிடத்தில் புரிந்து கொண்டது விதி கொடுப்பனைகளை அனைத்தையும் லக்னத்தை அடிப்படையாக கொண்ட அமைப்பை வைத்து பார்க்க வேண்டும், அந்த விதிப்படை கொடுப்பனைகளினுடைய முடிவுகள், அனுபவிக்கும் தன்மை, அனுபவிக்கும் விதம், அதனுடைய செயல்பாடுகள், முடிவுகளை சந்திரனை அடிப்படையாக வைத்து தசாபுத்தி ரீதியாகவோ அல்லது சந்திரா லக்னத்திலிருந்து அந்த பாவத்தினுடைய தன்மைகளை பொறுத்து தீர்மானிக்க வேண்டும் என்று மிக அழகாக அவரோட அந்த ப்ரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற புத்தகத்தில் மேற்கோள் காட்டியிருக்கிறாருங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த சந்திரன் மிக வலிமையானது, வேல்யூவானதுங்க. நாம் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் அஸ்ட்ராலஜர்ஸ் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தை மட்டுமே மையமாக வச்சுக்கிட்டு 12 பாவங்கள் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே போகிறோம். ஏன்னா பூமி என்பது அதன் ஒரே துணைக்கோள் சந்திரன். அந்த துணைக்கோள் தான், அந்த துணைக்கோளின் வழியாகத்தான் மற்ற கிரகங்களினுடைய ஆகர்ஷணங்கள், மற்ற நட்சத்திரங்களினுடைய ஆகர்ஷணங்களை இந்த சந்திரன் பெற்று நமக்கு வழங்குகிறார். அதனால தான் நாம் சந்திரனை பெரும்பாலும் தசாபுத்திக்கும் இதுக்கு பயன்படுத்துகிறோம். சரி, எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சந்திரன் எந்த வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதை விட அவருக்கு எந்த கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாக வந்து ஒரு மனித வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறான விஷயங்கள், பொருளாதாரமாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அரசாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், இன்னும் கல்லாக இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பல்வேறு விதமான ஆசைகள், சிந்தனைகள், குணங்கள், மனநலங்கள் இதெல்லாம் இருக்குங்க. இது எல்லாத்தையும் விதைக்கிற ஒரு கிரகமாக வந்து சந்திரன் இருக்கிறாருங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மனிதனுக்கு 100 கோடி வருவாய் இருக்கும், ஆனாலும் எனக்கு திருப்தி இல்லைங்க, எனக்கு மனசுக்கு சரியில்லைங்க, நிம்மதி இல்லைங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஏழையாக இருப்பாங்க, பரம ஏழையாக இருப்பான், இன்றைக்கி 100 ரூபா தான் சம்பாத்தியமாக இருக்கும், அவருக்கு இன்றைக்கி 200 ரூபா கிடச்சிருக்கலாம், அல்லது 100 ரூபா மட்டும் கிடச்சிருக்கலாம், அல்லது 50 ரூபா தான் கிடச்சிருக்கும். ஆனால் அவர் வந்து ஓகேங்க, எனக்கு இன்றைக்கி கிடச்சது ரொம்ப திருப்திங்க, போதுங்க, இது எனக்கு இருந்தால் போதும், எனக்கு என்னங்க மேலே வானம் பெரிய குறையாக இருக்குது, காற்று ஈஸி ஓசியாக கிடைக்குது, இயற்கை கொடுத்த மலை எனக்கு ஃப்ரீயாக இருக்குது, இயற்கை கொடுத்த மரங்கள் செடி கொடிகள் இருக்குது, மண் இருக்குது, பூமி இருக்குது, இதை விட எனக்கு என்னங்க பெரிய சொத்து அப்படின்னு சொல்கிற ஏழையும் பார்த்துருக்குறோம். 100 கோடி சம்பாதிச்சு நிம்மதி இல்லைங்கிறவங்களையும் பார்த்துருக்குறோம். அந்த நிம்மதியை கொடுக்கக்கூடிய, அந்த நிம்மதியை உணரக்கூடிய, அந்த நிம்மதிங்கிறது என்னங்கிற சிந்திக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அப்போ சந்திரனோட தொடர்பு கொண்ட கோள்கள், சந்திரன் இருக்கக்கூடிய பாவம், சந்திரனுடைய லக்கணமாக, சந்திரனையே லக்கணமாக வைத்து மற்ற 12 பாவங்கள் இருக்கக்கூடிய அமர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள், அதோட தசாபுத்திகள் நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கும், ஒரு சில விஷயங்கள் ஆசைப்படுவதற்கும் ஆசைப்படாவதற்கும், கிடைத்தது போதும் என்ற மனதிற்கும், இன்னும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசைகளை தூண்டுவதற்கும் சந்திரன் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறார். அதனால தான் வந்து அலன் லியோ அன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, லக்கணத்தை அடிப்படையாக கொண்டு விதி பலனை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும், சந்திரனை அடிப்படையாக கொண்டு அந்த விதி பலன்களை அனுபவிப்பதற்கும், அனுபவித்து உணர்வதற்கும்,
அனுபவித்து சந்தோஷப்படுவதற்கும் போதும் என்ற மனதிற்கும் போதாதென்ற மனதிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நீ சந்திராலக்கணத்தை அடிப்படையாக கண்டுதான் உணர வேண்டும். சந்திர லக்கணத்தை அடிப்படையாக கொண்டு மற்ற 12 பாவங்களை பார்க்கறது மட்டும் குறிக்கோள் இல்லாமல் சந்திரனோட சேர்ந்த கோள்கள், சந்திரனோட தசாபுத்திகள், இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் நம்ம பலன்களை பார்க்கணும். அதே மாதிரி கோச்சாரத்தில் சந்திரனுக்கு ரொம்ப இம்பார்ட்டடுங்க. நாம் போகக்கூடிய சந்திராஷ்டம் மட்டுமே பார்க்கக்கூடாது, அது போகிற பாவம், அது போய் தொடக்கூடிய பிறந்த கால கிரகங்களுடைய தொடர்புகள், இதையெல்லாம் வச்சு இன்னைக்கு நான் அனுபவிச்சது போதும் போதாது என்ற சிந்தனை ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் அது சந்திரன் மட்டுமே, சந்திரனை சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்னொரு கான்செப்ட் இருக்குங்க, அந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகத்தில் பெண்ணோட லக்கணம் ஒருத்தருக்கு ஜாதகமாக வந்திருந்துச்சுன்னா அவருக்கு சந்திரன் லக்கணம், ஆண் லக்கணம், ஆண் ராசியில் சந்திரா அமர்ந்திருந்தால் அப்போ சந்திரனை அடிப்படையாக கொண்டு பலன்களை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் பழைய மூதாதிர்கள்கிட்ட இருக்குது. ஸோ இன்றைக்கி அது நடைமுறையில் அதனோட பழக்க வழக்கங்கள் குறைஞ்சிருக்குங்க. ஸோ இது மாதிரி பல்வேறு விஷயங்களை சந்திரனை அடிப்படையாக கொண்டு பலன் பார்க்கும் யுக்திகள் நிறைய இருக்குங்க. முன்னோர்கள் சொல்லி வச்ச, முன்னோர்கள் பார்த்த பல விஷயங்கள் இருக்குது. அது இன்றைக்கி நமக்கு நடைமுறையோட நிறைய விஷயங்கள் ஒத்து போகிறதையெல்லாம் நாம் இனி வரக்கூடிய வீடியோக்களில் நிறைய நம்ம சந்திரனை அடிப்படையாக வச்சு பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வர ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பிருகுநந்தி நாடி வகுப்பு நடத்த போகிறோங்க. யாருக்காவது பிருகுநந்தி நாடி படிக்கணும், நாடியை பற்றி படிச்சுக்கணும், பலன் சொல்கிறத பற்றி அடிப்படை விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வர ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணுற அந்த டீட்டெயில் எல்லாமே அனுப்பிச்சி வைக்கிறேங்க. இதுக்கு வந்து தகுதி அப்படின்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், ஜோதிட ஆர்வம் இருந்தால் போதுங்க, ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சிந்தனைகள் இருந்தால் நீங்கள் எல்லாருமே இதில் கலந்துக்கலாம். ஏன்னா அடிப்படையிலிருந்து தான் ஜோதிடத்தை கற்றுத்தர போகிறேங்க. நன்றிங்க, வணக்கம்.